ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்த் ஓல்டு புக் சரிங்களா. சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் இயல் மூன்று சரிங்களா, தமிழ் பொது தமிழ் இயல் மூன்றுலேருந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. செய்யுள் நான்மணி கடை பார்க்க போகிறோம். வாங்க ப்ளஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பாடல் பார்ப்போம். மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புதல்வர்களுக்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. யார்னா விளம்பி நாகனார் சரிங்களா, நான்மணி கடிகை விளம்பி நாகனார் சரிங்களா. ஓகே, பொருள் என்னென்னு பார்ப்போம். பொருள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், குடும்பத்தில் விளக்கு பெண்ணாவாள் சரிங்களா, குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள், அவர் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள், மனத்திற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நீங்கள் புரிஞ்சுக்கிறனும், அதாவது குடும்பத்தில் வந்து விளக்கு வந்து பெண்ணா, பெண்ணுக்கு வந்து விளக்க போன்றது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகளாம். அந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கினை போன்றது கல்வியாம். அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்கள் மூலம் நல்ல எண்ணங்கள். மொத்தம் நாலு வருது பாருங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர் அதான் நான்மணி கடிகை நான்கு கருத்துக்களை சொல்கிறது சரிங்களா. பின்னாடி பார்ப்போம் சரிங்களா. ஓகே, குடும்பத்தில் வந்து விளக்கு வந்து பெண்ணாவால், அப்பெண்ணுக்கு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெற்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா கல்வி, அந்த கல்விக்கு விளக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அவர்கள் நல்ல எண்ணங்கள் சரிங்களா. அவ்வளோதான். சொல்பொருள் பாருங்கள், மடவார் சரிங்களா, மடவார் அப்படின்றது பெண்கள், தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த சரிங்களா, தகைசால் வந்து பண்பில் சிறந்த, மணக்கிணியனா மனத்துக்கு இணைய, காதல் புதல்வர்னா அன்பு மக்கள் சரிங்களா, ஓதின் அப்படின்றது பாருங்கள் எதுவென்று சொல்லும்போது ஓதின், புகழ்சால் சரிங்களா, புகழ்சால் அப்படின்றது புகழை தரும், உணர்வு அப்படின்றது நல்லெண்ணம் சரிங்களா, உணர்வு அப்படின்றது நல்லெண்ணம் சரிங்களா. மடவார்னா பெண்கள், தகைசால்னா வந்து பண்பில் சிறந்த, மணக்கிணியனா மனதுக்கிணிய, காதல் புதல்வர்னா அன்பு மக்கள், ஓதின்னா எதுவென்று சொல்லும்போது, புகழ்சால்னா புகழை தரும், உணர்வுனா வந்து நல்லெண்ணம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பும் பார்க்க போகிறோம். ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நூலாசிரியர் பேர் வந்து விளம்பி நாகனார். இதில் வந்து விளம்பி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஊர் பெயர் சரிங்களா, விளம்பி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஊர் பெயர், நாகனார் அப்படின்றது பார்த்திங்கன்னா புலவரின் இயற்பெயர் சரிங்களா. விளம்பி அப்படின்ற ஊர் பெயர், நாகனார் அப்படின்றது அவரோட இயற்பெயர் சரிங்களா. நான்மணி கடிகை ஒரு ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார் சரிங்களா. இப்போ வந்து நூல் குறிப்பு பார்க்க போகிறோம். நூல் குறிப்பு பார்த்திங்கன்னா தெரியும், நான்மணி கடிகை அப்படின்றது பதினெண் கீழ்கணக்கு நூலில் ஒன்று, நமக்கு தெரியும் சரிங்களா. நான்மணி கடிகை அப்படின்றது பதினெண் கீழ்கணக்கு நூலில் வந்து ஒன்று சரிங்களா. கடிகை என்றால் என்ன பார்த்திங்கன்னா அணிகலன். நான்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா பின்னாடி கீழே பார்ப்போம். நான்கு அறக்கருத்துக்களை கூறுவது கடிகை அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து அணிகலன் சரிங்களா. அணிகலன் அப்படின்றது தான் வந்து கடிகை அப்படின்றது அணிகலன் சரிங்களா என்பது பொருள். நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதன் பொருள் சரிங்களா. நான்கு மணிகள் கொண்ட அணிகலன்கள் என்பது பொருள். பாட்டில் பார்த்தீங்கன்னா நான்கு அறக்கருத்துக்கள் சொல்லும் சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல என்ன பார்த்தோம், பெண் வந்து விளக்கு மாதிரி விளக்கு, அந்த பெண்ணுக்கு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா பெற்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு வந்து கல்வி, மொத்தம் மூணு பாயிண்ட் ஆகிடுச்சா. நாலாவது பெண்ணா அந்த கல்விக்கு என்ன எதுவும் பார்த்திங்கன்னா நற்பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் நான்கு அறக்கருத்துக்களை கூறுவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்த்துட்டோம் நான்மணி கடிகை விளம்பி நகரா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.